வணக்கம் அன்பர்களே அனைவரும் வாழ்க வளமுடன் புதாசிய ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருக்கணித ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் நாம் இந்த காணொளியில் காண இருப்பது ஏழு ஜென்மம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் தனுசு ராசியில் மனிதனாக பிறப்பதற்கு இந்த தனுசு ராசி என்பது நெருப்பு தத்துவ ராசி குரு பகவானுடைய ஆட்சி வீடு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடான பாக்கிஸ்தானமாக அமைகிறது இந்த தனுசு ராசியில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் முதல் காலபுருஷனின் முதல் ஒன்றாம் வீடான மேச ராசி அமைகிறது காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடான சிம்ம ராசி பாக்கிஸ்தானமாக அமைகிறது இந்த நெருப்பு தத்துவ ராசியில் தனுசு ராசியில் பிறக்கும் அன்பர்களுக்கு ஆயுள் பலம் மிக அதிகமாக இருக்கும் இந்த ராசியில் ஒரு பிள்ளை பிறக்கிறது என்றால் அதற்கு வந்து பெற்றோர்களினுடைய ஒரு அவர்களுடைய முன்னேற்றம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அவர்கள் வந்து புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தனுசு ராசியில் ஒரு பிள்ளை பிறக்க பிறக்கும் தனுசு ராசியில் ஒரு பிள்ளை பிறக்கிறது என்றால் அந்த தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும் தொழில் வகை முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும் இளம் வயதில் திருமணம் நடக்கும் குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஏற்படும் ஏழு ஜென்ம புண்ணிய பலம் என்ன என்று இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் நமது சேனலை புதுசாக பார்க்கின்ற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தீங்க நமது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து பயன்பரங்கள் இந்த காணொலியை கடைசி வரை பார்த்து தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்நாள் பிறவி பலனை இந்த இந்த பதிவில் இந்த ஒரு காணொலியில் பார்த்து பயன்படுங்கள் தனுசு ராசியில் கேதுவின் நட்சத்திரமான மூல நட்சத்திரம் நான்கு பாதமும் சுக்கரனின் நட்சத்திரமான போராட நட்சத்திரம் நான்கு பாதமும் சூரியன் நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் அமைந்திருக்கின்றது மொத்தம் ஒம்பது பாதங்கள் தனுசு ராசியில் அமைந்திருக்கின்றது இந்த ஒம்பது பாதங்களில் பிறந்த தனுசு ராசி அன்பர்கள் நெருப்பு தத்துவ ராசியில் பிறந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு உண்மைவாதிகளாக இருப்பார்கள் நேர்மைவாதிகளாக இருப்பார்கள் நேர்மை தவறாத ஒரு உண்மைவாதிகள் தான் தனுசு ராசியில் பிறப்பார்கள் தன்னுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடு தான் மேச ராசி காலபுருஷனின் ஒன்றாம் வீடு அதேபோல் காலப்பிரச்சனையின் ஐந்தாம் வீடான சிம்ம ராசி தான் தனுசு ராசி என்பவர்களுக்கு பாக்கியாதிபதியாக பாக்கியஸ்தானமாக அமைகிறது அதனால் தந்தையின் ஆதரவு முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு நடி ஒரு நட்சத்திரமாக இந்த மூல நட்சத்திரம் போராள நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அமைகிறது இந்த மூன்று ராசியில் பிறக்கும் அன்பர்களுக்கு தந்தையின் ஆதரவு நூறு சதம் கிடைக்கும் இந்த ராசியில் பிறக்கும் அன்பர்களுடைய தந்தை வந்து எப்படியும் ஒரு ஐம்பது வயது வரை உடன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் தந்தையின் ஆயுள் பலம் மிகச்சிறப்பாக இருக்கும் தந்தையினுடைய இந்த தனுசு ராசியில் பிறக்கும் அன்பர்களுக்கு தந்தையினுடைய ஆதரவு மிகச்சிறப்பாக இருக்கும் அவருடைய உழைப்பு அவருடைய வருமானம் எல்லாம் கொண்டு இந்த தனுசு ராசியில் பிறப்ப அன்பர்கள் ஒரு முன்னேற்றம் அடையும் வரை அந்த தந்தையினுடைய ஆதரவு மிகச்சிறப்பாக இருக்கும் தந்தை வழி தாத்தா முன்னோர்களினுடைய சொத்துக்கள் அனுபவிக்கும் ஆற்றலை பெற்றவர்கள்தான் தனுசு ராசியில் பிறக்கும் அன்பர்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்தக்கூடிய சொத்துக்களை அனுபவிக்க பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய சொந்த உழைப்பால் சொத்துக்களை வாங்கி சேர்த்தி வைக்கக்கூடிய ஆற்றலும் தனுசு ராசியில் அன்பர்களுக்கு உண்டு மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அதாவது சுக்கர திசை முடிந்து சூரிய திசை நடக்கும் காலத்தில் சுயமாக வீடு மனை நிலங்கள் கட்டி ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தான்பர்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் திசைகளில் ஏற்படும் அதேபோல் போராட நட்சத்திரத்தில் பிறந்தான்பர்களுக்கு செவ்வாய் திசை ராகு திசை என்பது ஒரு யோகம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த செவ்வாய் ராகுதிசையில் சுயமாக வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவராக இருப்பார் அரசாங்க வேலையில் உள்ளவராகவும் மிக சிறப்பாக உயர் அதிகாரியாகத்தான் இருப்பார் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களினுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அரசாங்க வழி நடத்தக்கூடியவராக இருப்பார் அரசு சம்பந்தப்பட்டவராகத்தான் இருப்பார் ஏனென்றால் பூமி தத்துவ நெருப்பு தத்துவ ராசியில் பிறந்த இவர்களுக்கு இவர்களுடைய தந்தையோ அல்லது பாட்டன் வகையோ யாரோ ஒருத்தர் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் வகிக்கக்கூடிய அமைப்பாக இருப்பார் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி கீழ்நிலை ஊர் தலைவராக இருந்தாலும் சரி நம்பராக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் தனுசு ராசி மேச ராசி சிம்ம ராசி என்ற இந்த மூன்று ராசியில் பிறக்கும் அன்பர்களுக்கு அவர்களுடைய தாத்தாவோ தன் தகப்பனாரோ யாரோ ஒருத்தர் அரசு வழியில் ஒரு ஆதாயம் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதேபோல் தனுசு ராசியில் பிறக்கும் அன்பர்கள் ம மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் மதம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த பிறக்கும் அன்பர்கள் அரசு வழியில் ஆதாயம் பெறக்கூடியது மிகச் சிறப்பாக இருக்கும் தந்தையின் ஆயுள் மிக பலமாக இருக்கும் இவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மிக நன்றாக இருக்கும் அதாவது பூர்வீகத்தில் விவசாய நிலங்கள் இருக்கும் விவசாயம் ஆடு மாடு கோழிகள் வளர்க்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசியில் பிறக்கும் அன்பர்களுக்கு ஏற்படும் அதாவது தன்னுடைய தந்தையார் சம்பாதித்த பணத்தின் மூலம் உயரக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசியில் பிறக்கும் அன்பர்களுக்கு இருக்கும் தந்தையார் வந்து இவர்களுக்கு ஒரு ஐம்பது வயது வரை இவர்களை உடனிருந்து இவர்களை முன்னேற்றிவிட்டுதான் தந்தையாருடைய இறுதி காலம் அமையக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான் வருவதால் இவர்களுடைய சொல் வாக்கு ஒரு உண்மையாக இருக்கும் இவர்கள் வந்து நாலு பேர்த்துக்கு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு அளவில் இருப்பார்கள் இவர்களிடம் நாயம் கேட்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் தனுசு ராசியில் பிறப்பவர்கள் வந்து நாயம் நேர்மை சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பார்கள் ஆசிரியர்களாக அதிகம் பேர் இருப்பார்கள் அதாவது போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து அதிகம் பேர் ஆசிரியர்களாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் மாணவர்களுக்கு புத்திமதி செய்து சொல்லி அவர்களை உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு உண்டாகும் தனுசு ராசிக்கு மனைவி ஸ்தானமான ஏழாம் வீட்டின் அதிபதி புத பகவானால் வருவதால் இவர்களை விட மனைவியினுடைய நிலை சற்று உயர்வாக இருக்கும் அவர்களுடைய பேச்சு குணாதிசயங்கள் மிக நன்றாக இருக்கும் தந்தையார் மிகச்சிறந்த ஒரு உயர் அதிகாரியாக இருப்பார் தந்தையார் வந்து அரசியல் சம்பந்தப்பட்டவராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் தந்தையார் அதிக ஆயுள் பலம் கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் தனுசு ராசியில் பிறக்கும் அன்பர்களுக்கு தாய் வழி சொந்த உறவுகள் வந்து பகை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதாவது நெருப்பு தத்துவ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தாய்வழி உறவுகள் பகை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் தாய் வகையால் எந்த நன்மையும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் தந்தையாரால் நூறு சதம் நற்பலன்கள் பெறக்கூடிய அமைப்பில் இந்த தனுசு ராசி மேசராசி சிம்மராசி இந்த மூன்று ராசியும் நெருப்பு தத்துவ ராசி இந்த மூன்று ராசியில் பிறக்கும் அன்பர்களுக்கு தந்தையார் நூறு சதம் நற்பலன்களை வழங்கக்கூடியவராக இருப்பார் தந்தையாரனுடைய தொழில் தந்தையாரனுடைய அனுபவத்தின் மூலமாக தான் முன்னேறும் அமைப்பை உடையவர்களாக இருப்பார்கள் மோல நட்சத்திரம் என்பது மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம் இந்த மோல நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டுமென்றால் ஏழு ஜென்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும் மூல நட்சத்திரம் என்பது கேதுனுடைய நட்சத்திரம் ஞானக்காரகன் கேது பகவான் என்பது ஞானக்காரகன் அந்த ஞானக்காரகனுடைய நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டுமென்றால் ஏழு ஜென்ம புண்ணியம் செய்தால்தான் பிறக்க வேண்டும் அதுவும் தனுசு ராசி பிறக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய யோகம் அதேபோல் போராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கர பகவான் தான் அனைத்து மனிதர்களுக்கும் சொகுசு வாழ்க்கை அருளக்கூடியவர் அனைவருக்கும் சுகம் அருளக்கூடியவர் அதாவது போராட நட்சத்திரத்தில் பிறக்கும் அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய ஏழு ஜென்ம புண்ணியம் செய்தால்தான் அந்த போராட நட்சத்திரத்தில் பிறக்க முடியும் அதேபோல் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் அனைவரும் ஒரு அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் அதேபோல் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கும் அன்பர்கள் அனைவரும் ஏழு ஜென்மம் புண்ணியம் செய்தால் தான் ஒன்றாம் மாதத்தில் பிறக்க முடியும் தனுசு ராசியில் பிறக்கும் அன்பர்களினுடைய தன் பெற்றோர்கள் செய்த புண்ணிய பலனால்தான் தன்னுடைய தனுசு ராசியில் பிள்ளையாக பிறக்க முடியும் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கஷ்ட சூழ்நிலை என்பது வரும் வருகிறதென்றால் அது வந்து இவர்களுடைய அறியாமையின் அமைப்பால் தான் வரும் மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால்தான் கஷ்ட சூழ்நிலை தனுசு ராசியில் பிறக்க அன்பர்களுக்கு ஏற்படும் அந்த யாரையும் ஏமாற்றாமல் நேரு வழியில் சென்றால் தனுசு ராசி அன்பர்கள் நூறு சதம் உயர்வான பலன்களை தான் அடைவார்கள் ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதிவுகளுக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ச்சியாக பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்